முக்கியமானவங்கள்ட்ட மட்டும்தான் சொல்லி, அதாவது தனக்கு சாதகமா செயல்படக்கூடியவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பதவி பணம் ஆசையை காட்டி நீ எங்க குரூப்ல சேர்ந்துரு, இந்த மாதிரி தான் பண்ணணும். இதுக்கு சிம்பிளா சொன்னா பிளாக் ப்ரோக்ராம். அமெரிக்க மக்கள்கிட்ட வரி பணத்தை எடுத்து நாங்க புதுசா ஆராய்ச்சி பண்றோம்னு சொல்லி இந்த மாதிரி பறக்கும் தட்டு ஆராய்ச்சியே பண்ணாங்க. இதுல அவங்க யூஸ் பண்ண டெக்னிக் என்னன்னு கேட்டா, ஒரு உண்மையான திட்டத்தை எடுப்போம், எடுத்து நாங்க வந்து செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு சேட்டலைட் அனுப்புறோம் சொல்லி, நல்லா இருக்குப்பா அனுப்புப்பா, இந்த உனக்கு எவ்வளவுப்பா பணம் வேணும், $100 million. கொஞ்ச நாள் கழிச்சு, சார் 100 மில்லியன் பத்தாது, இன்னொரு 50 மில்லியன். ஆனா ஆக்சுவலா என்னன்னு கேட்டா, அந்த பணம் எல்லாமே அவன் இந்த ரகசிய ஆராய்ச்சிக்கு பயன்படுத்துறான். இதனாலதான் கிட்டத்தட்ட நாங்க மங்கலியான் விட்டோம்னா, நம்ம இந்திய இஸ்ரோ விஞ்ஞானிங்க சொன்னாங்க நாங்க வந்து $70 million முடிச்சோம், $70 million. அதாவது ஒரு சராசரி ஹாலிவுட் படத்தோட பட்ஜெட். இதே ப்ராஜெக்ட் அமெரிக்கா செய்யறதுக்கு 400 மில்லியன் எடுத்தாங்க. வேற என்ன பண்ணுவாங்க, அவன் பொய் கணக்கு எழுதுறதுக்கு இதை பயன்படுத்திக்கிட்டான். இது இவங்களுக்கு தெரியாது. அவன் பொய் கணக்கு எழுதுறதுக்கு இதை பயன்படுத்திக்கிட்டான். இது இவங்களுக்கு தெரியாது. 1969 நிலாவில் நடந்தவன் அமெரிக்கக்காரன், நிலாவில் நடந்தவன் அமெரிக்கக்காரன். அவன் வந்து ஒரு செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு சேட்டலைட் விடுறதுக்கு 400 மில்லியனும், நம்ம இந்தியர்கள் வந்து 70 மில்லியனும், அவன் அந்த அளவுக்கு முட்டாளா? இந்த ப்ரோக்ராமோட முக்கியமான திட்டமே யாருக்கும் உண்மையை சொல்லக்கூடாது. ஏங்க, நாங்கள் பணம் கெட்டு போறோம்ல நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவங்க தானே கேட்கறாங்க, எதுக்குப்பா இந்த $100 மில்லியன் கேட்கறாங்க, அவங்க தானே சாங்ஷன் பண்றாங்க. அவங்க கிட்ட ஒரு காரணத்தை சொல்லு, இப்படின்னு சொல்லு, அவங்க பணம் வாங்கிக்கோ. 6 மாசம் கழிச்சு அவங்களை கூப்பிட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவங்க பணம் வாங்கிக்கோ. 6 மாசம் கழிச்சு அவங்களை கூப்பிட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சார், நான் ஒரு புதுசாக ஒரு விமானம் செய்யலாம்னு ட்ரை பண்ணேன் சார், நீங்க $100 மில்லியன் கொடுத்துங்க சார், ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார், நான் என்ன சார் பண்றது, சயின்ஸ் தான் அப்படிதானே சார், நீங்க $100 மில்லியன் கொடுத்துங்க சார், ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார், நான் என்ன சார் பண்றது, சயின்ஸ் தான் அப்படிதானே சார். ஓகேப்பா பரவாயில்லப்பா, நஷ்ட கணக்கில் எழுதிருன்னு. பணம் கொடுத்தவங்க கிட்டே சொல்றது இல்ல, அதைத்தான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நான் சொன்னேன்ல, இந்த அமெரிக்கனுக்கு இப்ப இருக்கிற காங்கிரஸ் மெம்பர்ஸ் டிம் பிரிச்சர்ட்ல இருந்து பல பேர் இவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டாக் என்ன உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும். என்ன மாதிரி அறிவுங்கிற சாபத்துக்கு ஆளானவன் நீ. என்னோட ஒரே சாபம் நீதான்.